ஸ்ரீ கிரீஷ் மார்க்கெட்டிங் தமிழகத்தின் முன்னணி கம்ப்யூட்டர் விற்பனையாளர் 9524149000. எப்போது பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்தாலும் கோபேக் சொல்லும் தமிழகம். காட்டில் நாய் நரிகள் எல்லாம் ஊளையிட்டுக் கொண்டே இருக்கிறது என்றால் அங்கு சிங்கம் இருக்கிறது என்ற அர்த்தம். நாட்டில் நக்சல்கள், தீவிரவாதிகள், பிரிவினைவாதிகள் ஊளையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் என்றால் நாட்டை ஆள்பவன் சிங்கம் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி எப்படி குறிவைக்கப்படுகிறார்? தமிழகத்தில் மதவாத திமுக, மதவாத தீகா போன்ற இயக்கங்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே பிரிவினைவாதத்தை தூண்டிவிட்டு வருகின்றன. இவர்கள் பாகிஸ்தான் ISIS மற்றும் வாட்டிகன் நாட்டு கிறிஸ்தவ இயக்கங்கள் இவர்களின் ஏஜென்ட்களாக செயல்படுகின்றன. பாரத நாடு வலிமையாகவும் முன்னேற்றம் அடைந்தும் இருக்கக்கூடாது என்று மேற்கண்ட அந்நிய சக்திகள் நினைத்து வேலை செய்கின்றன. அவர்களின் உள்ளூர் ஏஜென்ட்களாக செயல்படுபவர்கள் பல அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், நடிகர்கள், ஊடகங்கள், போலி தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், போலி அறிவுஜீவிகள். இதற்கு கைமாறாக அவர்களுக்கு முஸ்லிம் கிறிஸ்தவர்களின் ஓட்டு, பெரும் பணம், கொள்ளையடுத்த பணத்தை வெளிநாடுகளில் பதுக்க உதவுதல், விருதுகள், பிரியாணி, தண்ணி பார்ட்டிகள், மேலும் சொல்ல முடியாத சில விஷயங்கள் அனைத்தும் கிடைக்கின்றன. தமிழகத்தில் பல ஆண்டுகளாக செய்த வேலையால் இங்கு ஹிந்து விரோத, தேச விரோத கருத்துக்களையும் மத்திய அரசுக்கு எதிரான எண்ணத்தையும் வளர்த்துவிட்டு இச்செயல்களால் தமிழகத்தை பாரத நாட்டிலிருந்து பிரித்துவிட வேண்டும், தன் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அந்நிய கிறிஸ்தவ முஸ்லிம் தீய சக்திகள் வேலை செய்து வருகின்றன. இதன் ஒரு பகுதியாகவே எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை எதிர்ப்பது, பிரதமர் மோடியை எதிர்ப்பது, அதன் மீது வெறுப்பையும் சந்தேகத்தையும் வளர்ப்பது என்று திட்டமிட்டு வேலை செய்கின்றன. மதவாத காங்கிரஸ் போன்ற கட்சிகள் மத்தியில் ஆட்சி செய்தால் அவர்கள் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், கொள்ளையடிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துவார்கள். ஆகவே அந்நிய மிஷனரிகள் லட்சக்கணக்கான இந்துக்களை மதமாற்றலாம், ஜிகாதிகள் குண்டுவெடித்து இந்துக்களை கொள்ளலாம், சட்டவிரோதமாக பங்களாதேசம், பாகிஸ்தான், பர்மாவிலிருந்து முஸ்லிம்கள் இந்தியாவில் குடியேறலாம். இதையெல்லாம் மதவாத காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மற்ற கட்சிகளும் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆனால் பாஜக ஒரு தேசிய சிந்தனை கொண்ட கட்சி, அதீத தேசப்பற்றுள்ள தலைவர்கள் உள்ள கட்சி. அவர்கள் இதையெல்லாம் அனுமதிக்கவே மாட்டார்கள். அதிலும் பிரதமர் மோடியை போல தான் ஒரு இந்து தேசியவாதி என்று பெருமையாக சொல்லிக் கொள்ளும் ஒருவரிடம் இதெல்லாம் அறவே செல்லாது. அதனால்தான் இவர்கள் பிரதமர் மோடிக்கு எதிராக இவ்வளவு வெறுப்பை தனது ஊடகத்துறை வலிமையால் தூண்டிவிடுகின்றனர். ஆக இவர்கள் ஆடும் நாடகமெல்லாம் வஞ்சக அந்நியர்களுக்கு உதவி செய்யவே. இவர்கள் பொருளாதாரத்தை அழித்து நாட்டை சுக்கு நூறாக்கி இந்துக்களை நடுத்தருவில் நிறுத்தி விடுவார்கள். ஆகவே இந்துக்கள் விழுத்துக் கொள்ள வேண்டும்.